வெல்கம் டு சேனல் நான் வாசு. ஸோ லைஃப்பில் நம்ம எந்த விஷயத்தை பண்ண போனாலும் இனிஷியலாக வந்து இந்த ரெண்டு தாட்ஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து இருக்கும். அது என்ன தாட்ஸ், அது நல்லதா கெட்டதா, அதில் எதை வளர்த்துக்கணும் எதை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன தாட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவாக கிடைச்ச வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் புக்கில் வந்து மாக் டெஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதிலே ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணால் BV10 கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வச்சிருக்கேன், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 1 இயருக்கு பேங்க் எக்ஸாம் மட்டும் கிடையாது, பேங்க், SSC, ரயில்வே எல்லா எக்ஸாம் கடமாக்கும் இந்த கம்மி சப்ஸ்கிரிப்ஷனுக்கே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ், ஸோ இந்தியாவில் இதுதான் சீப்பஸ்ட் ப்ரைஸ். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது என்னென்ன விஷயம் அப்படின்னா வந்து ரெண்டு விஷயம். ஸோ லைஃப்பில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ண போனாலும், வெறும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போகிறோம் கிடையாது, லைஃப்பில் எந்த விஷயத்தை பண்ணாலும் இந்த ரெண்டு தாட் நமக்கு வந்து வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போகிறப்போ அந்த தாட் ரொம்பவே வந்து நமக்குள்ளே வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு தாட் என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஒருவேளை வந்து இந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாமல் போயிட்டோம்னா, இதில் நம்ம தோத்துட்டோம்னா அப்படின்ற பயம் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து இந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி. இந்த ரெண்டு தாட் வந்து நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரப்போ வந்து இருக்கும். இந்த ரெண்டு தாட்டில் எந்த தாட் நம்மளை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ நம்மளோட ரிசல்ட்டு வந்து அதை பொறுத்தான் வந்து அமையும். தோத்துருவோமோ அப்படின்னு பயந்துட்டே ஒவ்வொரு டைமும் அந்த காரியத்தை போய் பண்ணோம்னா கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே தான் இருப்போம். அடுத்தடுத்து எக்ஸாம் வரும், தோத்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் ஓகே, நம்ம வந்து நம்மளால் முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அப்படின்ற வெறி அப்படின்ற தாட்டை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிஷியலாக ஒரு 1-2 எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் அடுத்தடுத்து வர எக்ஸாமில் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அதனால வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அப்படின்ற வெறி, அந்த தாட்டை வந்து நிறையா வந்து வளர்க்க வந்து ட்ரை பண்ணுங்கள். தோத்துருவோமோ அப்படின்ற தாட்டை வந்து உங்களுக்குள்ளே வந்து வளர விடாதீங்க. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ஒரு நிறைய காரணங்களுக்காக நமக்குள்ளே வந்து வரும். ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டவுட்டு. ஸோ நம்ம மேலே நமக்கு வந்து நம்பிக்கை இல்லாது, இந்த விஷயத்தை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாதோ, நம்மளால் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் பாஸ் ஆக முடியுது, மெயின்ஸ் பாஸ் ஆக முடியாதோ, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியாதோ, இல்லை மெயின்ஸ் லெவலுக்கான அரித்மெட்டிக் டிஏலாம் நம்மளால் போட முடியாதோ, மெயின்ஸ் லெவல் பசுலாம் நம்மளால் போட முடியாது, செல்ஃப் டவுட். ஸோ நம்ம மேலே நமக்கு இருக்க செல்ஃப் டவுட்டு. ஸோ இந்த செல்ஃப் டவுட் வந்து மெயினாக வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய விஷயங்களை வந்து முடிக்காமல் பாதியிலே வந்து விட்டு வந்திருப்போம். ஸோ அதே தான். ஸோ ஒருவேளை வந்து அங்கே பண்ண மாதிரியே இங்கேயும் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி தான், அதனால தான் அந்த செல்ஃப் டவுட் வந்து நமக்குள்ளே வந்து கிரியேட் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் பேங்க் எக்ஸாம் குவிட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, லைஃப்பில் அடுத்து என்ன விஷயத்தை பண்ணாலும் வந்து ஒருவேளை பேங்க் எக்ஸாம் மாதிரியே வந்து பாதியிலே இதுவும் வந்து போயிருமோ, நம்ம ஃபெயில் ஆகி பாதியிலே குவிட் ஆயிருமோ அப்படின்ற பயம் தான் நம்மளை வாழ்க்கை ஃபுல்லாக வந்து துரத்திட்டே வரும். இங்கே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்து போகப்போ ஓகே, இப்படி தான் பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலுக்கு நல்லா கிளியர் பண்ணிட்டோம் இல்லையா, அப்படி மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போக முடியும். ஸோ அந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது ப்ரீவியஸாக நம்ம பண்ண ஒரு விஷயத்தை வந்து பண்ணாமல் பாதியிலே விட்டு தோத்து போய் வந்தனால தான் திரும்ப நமக்குள்ளே வந்து வந்துட்டே இருக்குது. அதனால் இப்போ பண்ணுற விஷயத்துலேயும் வந்து அந்த தப்பை பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ இன்னொரு காரணம் வந்து இந்த பயத்துக்கு வந்து, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருக்கு வந்து, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்றது. ஏன்னா வந்து இங்கே நிறையா பேர் வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டால் நம்ம அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறத தவிர, நம்ம சுற்றி நிறையா பேர் பார்த்துட்டு இருக்காங்களே, நம்ம எப்படா தோப்போம், நம்மளை எப்படா கலாய்க்கலாம்னு காத்துட்ருக்காங்களே, அவங்க நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்றது வந்து இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருக்கு வந்து பெரிய ஒரு காரணமாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, சுற்றி இருக்கவங்க வந்து பேசிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி உங்களை பற்றி பேசுவாங்க, நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்து வேற யாரை பார்த்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக இருப்பீங்க, அவ்வளோதான். அவங்க பேசுகிற நிறையா பேரில் வந்து ஒருவரால் நீங்கள் வந்து இருப்பீங்க. அதனால் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காமல் நம்ம லைஃப் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருக்கு ரெண்டு ரீசன், நம்ம மேலே இருக்க செல்ஃப் டவுட்டு, சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்றது. ஸோ அது ரெண்டையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக அப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்ற வெறியை வந்து நமக்குள்ளே எப்படி வந்து வளர்த்துக்கிறது அப்படின்னா, ஸோ இதுக்கு நான் சிம்பிளாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக வந்து அந்த வெறியை உங்களுக்கு வந்து வளர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து எஃபர்ட்டை வந்து போடணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து, இது நான் நிறையா வீடியோஸில் சொன்னது தான், அந்த விஷயம் வந்து எதுக்காக நமக்கு வந்து வேணும். ஸோ இப்போ பேங்க் எக்ஸாம் படிக்க வந்தோன்னா எதுக்காக நான் இதுக்குள்ளே படிக்க வந்தேன் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும், அதை எப்போவுமே உங்கள் மைண்டில் வந்து ஓட விட்டுட்டே இருங்க. நீங்கள் எப்போலாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ரீசன், ஸோ நம்ம வந்து எதுக்காக பேங்க் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கும், அதை உங்கள் மைண்டில் ஓட விடுங்க. ஃபைனலாக வந்து இப்போ நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணி போனால் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத டெய்லி வந்து ட்ரீம் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேங்க்கில் நிறைய பேங்க் வேலைலாம் பார்த்துருப்போம், ஒரு ஏசி கீழே ஃபேனு கீழே உட்காந்து நல்லா சில்லாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நிறையா வந்து கார்லாம் வாங்குவாங்க, லைஃப்லாம் செட்டில் ஆகும், ஸோ கேரண்டீடு இன்கம் இருக்கும், மாத கடைசியில் கரெக்டாக சம்பளம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப் இருக்கும். ஸோ நான் நிறைய சேனல்ஸில் வந்து அந்த டே இன் லைஃப் ஆஃப் அ பேங்கர் பிளாக்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அவங்க வந்து போடுறாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ இன்ஸ்பயர் ஆகி ஓகே, நம்ம வந்து கஷ்டப்படுறது ஒருத்தரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் படிப்பாங்க. நம்மளுமே போட்டிருக்கோம், 2-3 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து ட்ரீம் பண்ணுங்க. நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த வேலையில் நாளைக்கு நம்ம கிடைச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப வந்து ட்ரீம் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அதுவே வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்ற வெறியை வந்து உங்களுக்குள்ள வந்து வளர்க்கும். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை தாண்டி அதை வந்து குறைச்சிட்டு இந்த வெறியை வந்து, இந்த ஒரு இன்டென்ஷன் வந்து உங்களுக்குள்ள வந்து நிறைய வந்து கொண்டு வரும். ஸோ அதனால வந்து அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க.